பிறந்த வேலை அம்மாவுடைய ஆத்மாத்மா சக்திகளும் தெய்வீக சக்திகளும் ஆன்மீக சக்திகளும் அமோனிச சக்திகளும் காளி மாதா ஜெகத் மாதா, காளி இல்லையே இந்த கலிவேகத்தில் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மகா குருவுடைய ஆசீர்வாதத்தோடு காளியம்மனுடைய பேராதரவோடு இந்த சக்தியும் இந்த ஞானமும் இந்த அம்மாவுடைய அற்புதமும் தெய்வீக சக்தியும் பராபரமேஸ்வரி என்னும் திருவடி சக்தி அருளடி சக்தி ஆத்தா மகமாயி ஆனந்த ரூபிணி ஆதி பரமேஸ்வரி தேவி திரிசூலி அம்மா தீபாரதனை காளி அம்மாவுக்கு செய்யும் போது எந்த குற்றங்களும் வினைகளும் தீமைகள் எது இருந்தாலும் நீங்கும். இன்றைக்கி அம்மாவுடைய சக்தியும் அம்மாவுடைய பேரொருளும் மிக சக்தியாக இருக்கின்ற இந்த சர்வலோகத்தின் காத்திருச்சிக்கின்ற அம்மாவுடைய சக்தி ஆதி பரமேஸ்வரி இவங்களுடைய தடைகள் பிரச்சனைகள் எவ்வாறு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு தீமைகள் பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, இவங்க குடும்பத்தில் யாகம் செஞ்சு சேமங்களை உருவாக்கி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் போது முடியாத விஷயத்தையே ஒரு திருமண தடைக்காக வந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சு யாகம் செஞ்சு சாப பரிகாரங்கள்லாம் கழித்து தோஷங்களை கழித்து இவங்களுக்காக மகா குரு செல்வம் சாமி அவர்கள் அம்மாவுடைய அருளாலே செய்யப்பட்ட பரிகாரத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் வெற்றிகரமாக முடியும் போது அந்த திருமணத்தை வெற்றிகரம் முடிஞ்சு சந்தோஷமான நிலையில் சீரும் சிறப்போடு வாழும்போது சில விஷயங்களுக்கு அம்மாவுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல கடமைகள் இருக்கின்ற போது அம்மாவுடைய ஆன்மீக சக்தி உலகத்தில் பெருது.